அதருண் போலாமா? நீங்கள் இப்போ வீடியோவில் பார்க்கும்போது ஒரு குட்டியாக லைன் மாதிரி தெரிந்து பாருங்கள், ஒயிட் கலரில். ஸோ அதுதான் வந்து அந்த குரூப் ஆஃப் ஃப்ளெமிங்கோஸ் உட்காந்துட்டு இருக்க இடம். ஒரு வழியாக அந்த இடத்த கண்டுபிடிச்சிட்டு வரும். என்னப்பா அவ்வளோதான், ஃப்ளெமிங்கோஸை ஃபோட்டோ எடுத்தாச்சு, வீட்டுக்கு போகலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ட்ரிப்பை தொடர முடியல. ஸ்பாட்டுக்கு வந்தாச்சு, ஃப்ளெமிங்கோஸ் இங்கே தான் இருக்குது, நீங்கள் பார்த்துருப்பீங்க. நான் உங்களுக்கு கோப்ரோவில் காட்டினா தெரியாது, பட் நான் கேமரா ஃபோட்டோஸ் நான் தனியாக காட்டுறேன். நாம எங்க போயிட்டு இருக்கோம் பாத்தீங்கன்னா, எங்கப்பா போயிட்டு இருக்கோம்? சாரி எனக்கு தெரியாது, எங்கேயோ வர சொன்னீங்க அதனால வந்துட்டு இருக்கேன். ஏன்னா உங்களுக்கு அந்த மேட்டர் தெரியாது. ஆக்சுவலி நாங்க எங்க போயிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, இங்க இருந்து புலிகேட் போயிட்டு இருக்கோம். எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, மெயினா அந்த இடத்துல வந்து ஃப்ளெமிங்கோஸ் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு இன்ஃபார்மர் சொன்னாரு. அந்த இன்ஃபார்மர் சொன்னதுனால நாங்க போயிட்டு இருக்கோம். யார் அந்த இன்ஃபார்மர், என்ன சொன்னார், எப்படி சொன்னார், எங்கே போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நீங்களும் புலிகேட் போகணும் அப்படின்னா வந்து யாரை கான்டாக்ட் பண்ணணும்னு நான் சொல்கிறேன். உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம், நான் சொல்லும் போது யாரை சொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வாங்க அப்படியே போயிட்டே இருப்போம். போயிட்டு அப்படியே டீ கடையில் நிறுத்திட்டு நம்ம டீம் வந்து கரெக்டாக ஒரு 4:15 அந்த சைடு வருவேன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ மாதவரத்தை நோக்கி நம்ம பயணம் போய் கொண்டிருக்கிறது. வாங்க செல்வோம். ரோடு ஃப்ரீயாக இருக்கிறது, தள்ளி போகாதே, போடாமல் ரத்தத்தா போட்டு போகும். ஏங்க இருட்டான் தான் உங்களுக்கு எதுவும் தெரியாது, இது கோப்ரோ, அதனால இருட்டை மட்டும் நான் அவாய்ட் பண்ணிட்டு எங்கெங்கெல்லாம் வெளிச்சம் இருக்கோ அந்த இடத்துல நான் கேமரா ஆன் பண்ணுறேன். இப்போ கூட கண்ட்ராவே கிரெயின்ஸாக தான் இருக்கும், மன்னிச்சுக்கோங்க, பட் நான் நல்ல வெளிச்சத்தில் போய் காட்டுறேன். எனக்கே இங்கெல்லாம் திகிலாக இருக்குது. இந்த இடத்துலலாம் ஒரு அண்ணா எனக்கு பேய் கதைலாம் சொல்லியிருக்காருனா பாருங்களேன். இந்த இடத்துல போயிட்டு இருக்கும்போது கருப்பாக ஒரு உருவம் நிற்கும் அப்படிலாம் சொல்லிட்டு ஒரு ஆட்டோக்கார அண்ணா சொல்லியிருக்காரு. அந்த இடத்துல நான் போயிட்டு இருக்கேன். ஸோ அந்த இடத்துல தான் போயிட்டுருக்கேன், எனக்கே கொஞ்சம் திகிலாக தான் இருக்குது. இதில் கண்ட்ராவியான ஒரு விஷயம் என்னோட கிளியரான ஸ்பெக்ஸை காணும், எல்லாம் இந்த கூலர்ஸை போட்டு எல்லாமே கருப்பாக தாங்க தெரியுது. இது போட்டெல்லாம் கண்ணு வேறு ஒரு மாதிரி குச்சிலாம் அடிக்குது இந்த இடத்துல. ஸோ அதனால் வந்து நான் ஏதோ ஒரு கண்ணாடியை போடணுமேனு போட்டிருக்கேன். எவனாவது கீழே எதுவும் திட்டி விட்டுறாதீங்க, யார் ராகிறேன் நைட் நேரத்தில் கூலத்தை போட்டு சுற்றிடுறான் அப்படின்னு. மோஸ்ட் ப்ராபப்ளி இப்போ நான் பார்த்தோன்னா ஒரு 15 அங்கே நம்ம போயிடுவோம், அவங்களும் வந்துடுவாங்கன்னு நினைக்கிறேன். அவங்க வந்து அசோக் நகர்லேருந்து வந்துட்டு இருக்காங்க. பாபா நான் எத்தனை மணிக்கு ஏஞ்சே தூங்கியா? 3 ஐயோ தூங்கிட்டேன்னு 3 டீ. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஹால்ட் முடிஞ்சிருச்சு. ஹால்ட் முடிச்சுட்டு இப்போ அப்படியே திருப்பி கிளம்புறோம். அதருண் போலாமா? வந்துடும்பா. அதாவது இந்த விளாகர்லாம் வீடியோ எடுக்கும்போது படுற கஷ்டம் இருக்கு தெரியுமா? கூட வரும்போது என்னப்பா பண்ற, எவ்வளவு நேரம்பா பண்ணுவேன், வீடியோ எடுக்கிற அப்படின்னுலாம் எல்லாத்தையும் கடந்து வந்துதான் நம்ம வீடியோ போடுகிறோம். எல்லாத்தையும் எடுத்துட்டோமா? அங்க ஏதோ கேமராவும் வேற என்ன வச்சாங்க? அவ்வளவுதான் ஹெல்மெட். சரி ஆமா, ஆனா நான் போற இடத்துல ஏதாச்சும் மறந்து விட்டுருவேன் ஞாபகார்த்தமா. அப்புறமா அங்கிருந்து கால் பண்ணுவாங்க, ஜி நீங்க இதை விட்டு போயிட்டீங்க அப்படின்னு. ஓகே நம்ம பயணம் தொடங்குகிறது. கொஞ்சம் வெளிச்சம் வந்ததுக்கு அப்புறம் நான் எல்லாருமே கிளியரா எடுக்கிறேன். புலிகேட் வந்தாச்சுங்க. இதுக்கப்புறம் உள்ள போக போறோம், போட்ல தான் உட்கார்ந்துட்டு இருக்கோம். எந்த அளவுக்கு கிளியரா தெரியுதுன்னு உங்களுக்கு தெரியல, கூட போட்டுக்கு போயிட்டு தான் இருக்கு. உள்ளே போவோம், வெளிச்சம் வந்ததுக்கப்புறம் ஓரளவுக்கு கிளியராக இருக்கும். நம்ம கோகுல் சார் டூரில் ஜூமினுக்கு
இன்ஃபர்மேட்டிவான இன்ஃபார்மர் இவர் தான். திலீப் மோலின் நாங்கள் புலிகேட் போகும்போது பார்த்தீங்கன்னா காலையிலேயே கிளம்பியாச்சு. பட் நான் இந்த சைடில் சுற்றிட்டு இருக்கும்போதே நிறைய ஃப்ளெமிங்கோஸை பார்த்தோம், அதை தான் நான் அந்த இடத்துல சொல்லியிருப்பேன். ஆனால் இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து அதுங்க நிறைய எங்கே இருக்கும்னா வந்து ஆல்கேலாம் எங்கே இருக்கோ அங்கே தான் இருக்குமா. ஆல்கேயா அப்படின்னா அப்படி நீங்கள் கேட்டிங்கன்னா போக போக நான் காட்டுறேன் அது எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம இப்போ கீழே பார்க்குறோம் இல்லையா, இந்த லேக்கில் ஃபுல்லாக கீழே என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக இருக்கும். பட் நான் அங்கே போகும்போது ஒரு பச்சை பசேல்னு கீழே ஃபுல்லாக ஒரு மாதிரி தேங்கி கிடக்கும், அந்த இடத்துல மட்டும்தான் உங்களுக்கு ஃப்ளெமிங்கோஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஏன்னா அதுக்கு தீனியே அதுதானா. கிட்டத்தட்ட ஆஸ்திரேலியாவிலேருந்து இந்த இடத்துக்கு அது அப்படியே படர்ந்து வருதுன்னா அது இந்த ஆல்கேக்கு மட்டும்தானா, இங்கே அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குமா அந்த விஷயங்கள். ஃப்ளெமிங்கோக்காக மட்டுமா வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா நிறைய பேர்ட்ஸ் இருக்குது. நான் ரிஹர்சல் செஷன் மாதிரி சிலது எடுத்தேன், எப்படி இருக்குன்னு நீங்களே பார்த்துட்டு சொல்லுங்கள். இங்கே நம்ம பார்க்க வந்திருக்கிறது வந்து கிரேட்டர் ஃப்ளெமிங்கோஸ். ஸோ இது எங்கேருந்து வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியா அஸ் வெல் அஸ் ஆப்கானிஸ்தான் அந்த சைட்லேருந்து வர ஃப்ளெமிங்கோஸ் எல்லாமே இங்கே வரும். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா ஆல்கேக்காக மட்டும்தான் வருது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. நான் அது முன்னாடியே சொல்லியிருந்தேன். ஆல்கே எப்படிப்பா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, நாங்கள் ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கோம் இல்லையா, இந்த போட் ட்ராவல் பண்ணும்போது கீழே பார்த்தாலே எங்களுக்கு ஆல்கே தெரியுது. அந்த அளவுக்கு வந்து ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்குது, நிறையவும் இருக்குது. நான் சும்மா காட்டுறேன் பாருங்களேன், உங்களுக்கு அப்படியே கிளியராகவே தெரியும். கீழே ஒரு மாதிரி பச்சை பசையில் சீவீடு இருக்கும் இல்லையா, அது எல்லாமே ஆல்கே தான். என்ன கொஞ்சம் தூரம் போக போக அது மேலேயே வளர்ந்து ஒரு மாதிரி ரோடு மாதிரி ஃபார்ம் ஆயிடுதுன்னு வச்சுக்கோங்களேன். இங்கே இருக்கிற கிரேட்டர் ஃப்ளெமிங்கோஸ் வெறும் சாப்பாடுக்காக மட்டும் வரல, அவங்க வெக்கேஷன் மோடுக்கு வந்திருக்காங்க. அதாவது இங்கே வந்துட்டு அவங்க ப்ரீட் பண்ணி முட்டை போட்டு அதுலேருந்து குட்டி புரிஞ்சு அதுக்கப்புறம் ஓரளவுக்கு வளர்ந்ததுக்கப்புறம் அவங்களுக்கு பறக்க சொல்லி கொடுத்து இங்கேருந்து கூட்டிகிட்டு போவாங்க போல். ஸோ அந்த மாதிரி மோட்டில் தான் இங்கே வருவாங்க, இந்த இடத்துல வந்து சாப்பிட்டுட்டு. ஸோ அதுக்கேற்ற அட்மாஸ்ஃபியரும் இங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. எனக்கு என்னன்னா இதெல்லாம் இருக்குதுன்னு சொன்னவங்க ஃப்ளெமிங்கோஸ் எங்கே இருக்குதுன்னு சொல்லவே இல்லை. நம்மளோட போட்டில் வந்தார், அவர் தான் சீனியர், அவர் தான் வண்டி ஓட்டிகிட்டு வந்தார். ஸோ ஐ மீன் போட்டை ஓட்டிகிட்டு வந்தார். அவர் என்ன சொன்னார்னா, நான் இப்போ போகிற இடம் எல்லாமே வந்து குரூப் குரூப்பாக நேற்று நின்றுச்சுப்பா, ஆனால் இன்றைக்கி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். எனக்கே அப்படியே லைட்டாக பென்ச் ஞாபகம் போச்சு, ஏடா இப்படி தானே பென்ச்சில் சொன்னீங்க, கடைசியில் காட்டவே இல்லைடா புளியே அப்படின்ற மாதிரி இருந்தது. பட் நான் வந்து திலீப் என்ன சொன்னார்னா, அவர் போகிற ட்ரேசஸ்லாம் கரெக்டாக தான் இருக்குது, ஏன்னா அங்கங்கே குரூப் குரூப்பாக எங்கே முன்னாடியே பறந்துட்டு தான் இருந்துச்சு, ஆனால் அந்த குரூப் மொத்தமாக எங்கே போய் உட்காருதுன்னு தான் நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருந்தார். ஸோ அதுக்கேற்ற மாதிரியே நாங்கள் தேடி போயிட்டு இருந்தோம். ஆக்சுவலி கோப்ரோவில் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா எல்லாமே குட்டி குட்டியாக தெரியும், ஆனால் ஃப்ளெமிங்கோஸ்லாம் சூப்பராக இருந்துச்சு. சீரியஸாக வேற லெவலில் இருக்குதுங்க, ஃபுல்லாக கீழே ஃபுல்லாக ஆல்கேங்க பாருங்க. உங்களுக்கு தெரியுதா இல்லையான்னு தெரில, என்ன ஒரு பக்கமா.
நீங்கள் இப்போ வீடியோவில் பார்க்கும்போது ஒரு குட்டியாக லைன் மாதிரி தெரிது பாருங்கள் ஒயிட் கலரில். ஸோ அதுதான் வந்து அந்த குரூப் ஆஃப் ஃப்ளெமிங்கோஸ் உட்காந்துட்டுருக்க இடம். ஒரு வழியாக அந்த இடத்த கண்டுபிடிச்சிட்டு ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணுவாங்க. நாங்கள் ஏர்லி மார்னிங் ஆரம்பித்தோம், நீங்கள் மூஞ்சில் வெயில் அடிக்கும் போதே கண்டுபிடிக்கலாம் எந்த அளவுக்கு வெயில் அதிகமாக இருக்குன்னு. ஒரு 9 மணி இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த டைமில் வந்து கண்டுபிடிச்சிட்டோம். ஆனால் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டே கிட்ட போயிட்டுருந்தோம். எவ்வளோ குரூப் இருக்குது நீங்களே பாருங்களேன், பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்குல்ல. இந்த ஃப்ளெமிங்கோஸ் வந்து இவ்வளோ பார்க்க அழகாக இருந்தாலும் இதில் ஒரு வில்லங்கம் இருக்குதுங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம போட் ஓட்டிகிட்டு வந்தோம் இல்லையா, அதை ரொம்ப தூரத்துக்கு முன்னாடியே ஆஃப் பண்ணிவிடுவோம். ஆஃப் பண்ணிவிட்டு என்ன பண்ணுவோம்னா, கால் கீழே வைக்கிற அளவுக்கு தான் இருக்கும், ஏன்னா ஆல்கே ஃபுல்லாக வளர்ந்துருச்சுன்னு நான் சொன்னேன் இல்லையா. ஸோ என்ன பண்ணுவார்னா, நாங்கள் மொத்தம் 5 பேர், அது இல்லாமல் வந்து டிரைவர் போட்டை ஓட்டிகிட்டு ஒருத்தர் வந்தார் இல்லையா, அவர் கொஞ்சம் வயசானவர் தான். பட்னா அவர் என்ன பண்ணார்னா, எங்கள் எல்லோரையும் உட்கார வச்சுட்டு போட்டை வந்து சைடில் சைடாக பார்க்குற மாதிரி, அதாவது எங்களுக்கு ஃபேஸிங்க்கு கரெக்டாக ஃபோட்டோகிராஃபி கரெக்டாக இருக்கிற மாதிரி வச்சுட்டு அவர் பொறுமையாக தள்ளிகிட்டே வந்தாருங்க. அது எந்த அளவுக்கு பொறுமைனா, ஒரு லெவலுக்கு மேலே தட்ட ஆரம்பிச்சிடும் கீழே தர. ஸோ அதுக்கேற்ற மாதிரியே வந்து பொறுமையாக தள்ளிட்டு வந்தார். ஏன்ப்பா அதான் ரொம்ப தூரம் இருக்க, போட்டை ஆன் பண்ணிட்டு போக வேண்டிதானே அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதான் கிடையாது. ஏன்னா போட்டோட மோட்டர் ஆன் பண்ணாலே வேறு லெவலில் சவுண்டு கேட்கும். அதுவும் இந்த ஃப்ளெமிங்கோஸ்லாம் எப்படின்னா வந்து ஒன்று ஒன்றாலாம் பறக்காது, லைட்டாக சவுண்டு கேட்டு டிஸ்டர்ப் ஆனாலே மொத்த குரூப்பும் சேர்ந்து மொத்தமாக கோவிந்தா தான். ஸோ அதனால் வந்து பொறுமையாக தான் போகணும் இந்த இடத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. மெயினாக வந்து மற்றவங்க யாராச்சும் சவுண்டு போட்டுட்டு வந்தாலே அந்த இடத்துல வந்து தயவு செஞ்சு ஆஃப் பண்ணுங்கள் அதே நேரத்தில் சொல்லுவாங்க. அந்த இடத்துல யாராச்சும் பேசிகிட்டு இருந்தாலும் வந்து அது தவறான செயல் தான், ஏன்னா அதுங்க லைட்டாக சவுண்டு கேட்டாலே டிஸ்டர்ப் ஆகிட்டு பறந்துடும். ஸோ இதெல்லாம் பார்த்து பார்த்து தான் அந்த இடத்துக்கு போக முடியும். ஸ்பாட்டுக்கு வந்தாச்சு, ஃப்ளெமிங்கோஸ் இங்கே தான் இருக்குது, நீங்கள் பார்த்துருப்பீங்க. நான் உங்களுக்கு கோப்ரோவில் காட்டினா தெரியாது, பட் நான் கேமரா ஃபோட்டோஸ் நான் தனியாக காட்டுறேன், வீடியோவும் இருக்குது. சூப்பராக இதில் உங்களுக்கு வெளியே தான் தெரிஞ்சிருக்கும், பட் நான் என் கேமராவில் வந்து நான் வீடியோ எடுத்துருந்தேன் இல்லையா, அதில் நான் ஜூம் பண்ணி காட்டுறேன், பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு. ஆக்சுவலி என்னென்னா வந்து இங்கே இருக்கிற ஃப்ளெமிங்கோ வந்து என்ன என்ன ஃப்ளெமிங்கோப்பா, கிரேட்டர் ஃப்ளெமிங்கோ. இங்கே இருக்கிற கிரேட்டர் ஃப்ளெமிங்கோ, கிரேட்டர் ஃப்ளெமிங்கோக்கும் அதுக்கும் இன்னொரு ஃப்ளெமிங்கோ ஒன்று லெஸ்ஸர் ஃப்ளெமிங்கோ, அதுக்கும் என்ன வித்தியாசம்? கலர் ஃபைட்டு வந்துட்டு ஜாஸ்தியாக இருக்கும் லெஸ்ஸரில், கிரேட்டரது வந்துட்டு ரெட்டிஷ் இது வந்து கம்மியாக இருக்கும். இது எந்த ஊர் இது? சண்டை போடுது கேமராவை நம்ம தருண் கிட்டே கொடுத்து விட்டு சண்டை போடுறதை போட்டோ எடுத்து உங்களுக்கு காட்டுகிறேன். எனக்கு ஃப்ளெமிங்கோஸை ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு ரெண்டு விஷயத்துக்காக பிடிக்கும். ஏன்னா வந்து அவங்க ஃபேமிலியாக ஒரு குரூப்பாக இருக்காங்க இல்லையா, அதில் நிறைய எமோஷன்ஸ் கலந்துருக்கும், அது எத்தனை பேருக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு தெரியாது. அது மட்டும் இல்லாமல் ஃப்ளெமிங்கோஸ் கிட்ட இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு ஹார்ட் ஷேப் வைக்குங்க ஃப்ளெமிங்கோ, அது கழுத்து நீளமாக இருக்கிறதுனால சரியான ஹார்ட் ஷேப் ஒன்று வைக்கும். சண்டை போடும்போதும் பாம்பு மாதிரி பின்னிக்கிட்டு சண்டை போடும். ஸோ இதெல்லாம் வந்து கேப்சர் பண்ணுறதுக்காக மட்டுமே நான் இந்த இடத்துக்கு வந்திருந்தேன். அது இல்லாமல் அந்த பிங்கிஷ் கலர் அது கிட்ட இருக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப ரேரான விஷயம். அது ஏர்லி மார்னிங் போனீங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், அதே மாதிரி கோல்டன் ஹவரில் போனீங்கன்னா இன்னும் செம்மையாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ இதுக்காக மட்டுமே நான் அங்கே போயிருந்தேன். இது இல்லாமல் குட்டிலாம் கூட இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க, நான் இது வரைக்கும் ஃபிலிமிங் குட்டி பார்த்தது கிடையாது. ஓகே லைவாக போய் பார்ப்போமே அப்படின்னு சொல்கிறதுக்காக நாங்கள் போயிருந்தேன். இதுலேயே இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஏப்பா ஃப்ளெமிங்கோலாம் நீ ஜூலேயே பார்க்கலாமே, ஏன்ப்பா அங்கே போய் பார்க்க மாட்டேன் அப்படின்னா, கேஜ்குள்ளே இருக்கிறது எல்லாமே ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ்டாக இருக்கும், அதோட ஆக்ஷன்ஸை நீங்கள் கேப்சரே பண்ண முடியாது. உங்களை முறைக்கும் இல்லை தூங்கிட்டு இருக்கோம் ஏதாச்சும் ஒரு ஆக்ஷன் இரெகுலராக தான் இருக்குமே தவிர ரெகுலர் ஆக்டிவிட்டிஸ் கலந்தபடி இருக்கவே இருக்காது. நீங்கள் பார்க்கும்போது கூட அது ரெகுலர் ஆக்டிவிட்டி தான் பண்ணிகிட்ருக்கு, அதாவது அந்த பசையை வந்து தலை வந்து உள்ளே விட்டு அழகாக தேடிக்கிட்டு இருக்கு, பார்க்கும்போதே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கு இல்லையா. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து உங்களுக்கு கேப்சர் பண்ணியிருக்கேன். போட்டில் இருக்கிறது எவ்வளோ தூரம் பார்த்துருப்பீங்க, டீ குடிக்கும்போது எப்படி கேப்சர் பண்ணியிருக்கேன் நீங்கள் பார்த்துட்டு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் ஜூமி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க.
என்னப்பா அவ்வளோதான் ஃப்ளெமிங்கோஸை ஃபோட்டோ எடுத்தாச்சு வீட்டுக்கு போகலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ட்ரிப் அதோட முடியல. நம்ம ட்ராவல் வைல்டு வித்தர்ஸ் வந்து ஒரு சூப்பரான விஷயம் ஒன்று பண்ணியிருக்காங்க. என்னன்னா இது ஃபுல் டே ஆக்டிவிட்டி. அதனால் நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, போட்மேன் இருக்கார் இல்லையா, அவரோட வீட்டுக்கு போய் தங்கிட்டு ஐ மீன் சாப்பிட்டுட்டு கோல்டன் அவரில் கிளம்பி திருப்பி வந்து ஃப்ளெமிங்கோஸை ஃபோட்டோ எடுக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி அவர் பீச் காட்டுறேன்னு சொன்னார். அங்கேருந்து அப்படியே பீச்சுக்கு ட்ராவல் பண்ணி போயிட்டு இருக்கோம். பக்கத்தில் என்னென்ன பறவைகள் இருக்கும் அதையும் நாங்கள் ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தோம். ஸோ இப்போ நாங்கள் பீச்சில் இறங்கிட்டோம். ஸோ என்னடா பீச் இப்படி அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, இங்கே பீச் கிடையாது, இறங்கி நடந்து போய் பீச்சை பார்க்க போகிறோம். ஸோ பீச்சை பார்த்துட்டு கொண்டாரு அப்படியே ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே இங்கே வந்தோன்னா, நாங்கள் காரில் வரும்போது இடத்துல இறங்கணும்னு சொன்னோம் இல்லையா, ஃபஸ்ட்டு அங்கே பண்ணு கொஞ்சம் வாங்கியிருந்தோம். அந்த பண்ணை கொஞ்சம் தின்னுட்டு அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக அவர் வீட்டுக்கு போயிட்டு ஒரு கட்டு கட்டுன்னு ஃப்ரெஷ்ஷான மீன் குழம்பை போட்டு சாப்பாடு சாப்பிட்டா வேறு லெவலில் இருக்கும். நீங்கள் இறங்க அப்படியே நான் ஃபாலோ பண்ணி இறங்குறேன். உள்ள போதா? ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம். செப்பல் டே செப்பல் மாட்டிக்குதுரா, அஜியோ செப்பல் எனக்கு தெரிஞ்சு பிஞ்சிரும் போல. இதுல மாட்டிக்கினே போனா இந்த இடத்துல நீங்க பார்க்கும் போதே தெரிஞ்சிருக்கும், சரியான வெயில், மொட்டை வெயில்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு வெயில்ல நல்லா சூடா சூடா மண்ணுல காலை வச்சு போகும்போது இருக்கிற ஒரு வேதனை இருக்கு தெரியுமா? நீ சொன்னதெல்லாம் சுடு மணல்ல வெறுங்கால வச்ச மாதிரி சுளீர்னு உரைச்சனையா? அதெல்லாம் என்னால சொல்லவே முடியாது. பட் நான் ஒரு விஷயம் நான் சொல்றேன், இந்த இடத்த பார்க்கும்போது எனக்கு ஒரே ஒரு ஞாபகம் வந்துச்சு. இந்த மாதிரி ட்ரிப் அரேஞ்ச் பண்ணி எனக்கு எப்பயா மைண்ட் அப்செட்டா இருந்தாலும் டிப்ரெஷன்ல இருந்தாலும் கிட்ட வாடா வேண்டாம். பொசுக்கு மரியாதை பேசிக்கிட்ட நான் ஒரு மாதிரி மைண்ட் செட் அப்செட்டாக இருந்தாலும் இதை வந்து சரி பண்ணுறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ட்ராவல் வைல்டு வித்தர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க டீம் தான். எனக்கு இவங்க வந்து இன்ஃபர்மேஷன் கொடுத்துருவாங்க, இன்ஃபார்மர் இன்ஃபார்மர்னு ஒருத்தர் சொல்லிட்டே இருப்பாள்ல, அது இவர் தான். இன்றைக்கி இந்த இடத்துல ஃப்ளெமிங்கோ இருக்குன்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்ஃபர்மேஷன் வந்துடும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி எங்கெங்கே என்னென்ன கிடைக்குதோ அந்தந்த டைமில் கரெக்டாக போயிட்டு வேட்டையாடி ஃபோட்டோ எடுத்துகிட்டு வருவோம். நார்மலாக நான் புளி கேட்டு தாண்டா அங்கே போனால் ஃப்ளெமிங்கோ பார்க்க முடியும்னு கண்ட நேரத்தில் வந்தாங்கன்னா பார்க்க முடியாது, அதெல்லாம் வாய்ப்பு இல்லை. ஏன்னா நிறைய பேர் வந்து இப்போ கூட சொல்கிறாங்க இப்போ வந்து ஸ்நாக்ஸுக்கு பன்னி சாப்பிட்டுன்னு பன்னி காலையில் சாப்பிட்ருப்போம் இல்லையா, சரி காலைல நின்று வாங்கினோம் இல்லையா, ஸோ அந்த பன்னு தான். போட்டோஸ்லாம் எடுத்தாச்சு, அப்படியே போய் சாப்பிட போகிறோம்.